ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என மத்தேயு 25:40 நாம் படிக்கின்றோம். ஒருமுறை ஒரு கல்லூரியில் பேராசிரியர் புதிதாய் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு 2 மாதங்கள் கழித்து ஒரு கேள்வி பதில் பகுதியை வைத்தார். ஒரு மாணவி தனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்தவளாக அதில் இருந்த கேள்விகளுக்கு பதில் அளித்து கொண்டிருந்தாள். ஆனால் கடைசியாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. அவளுக்கு அதன் பதில் தெரியவில்லை. அதில் கேட்டிருந்த கேள்வி, உங்கள் வகுப்பறையை தினமும் சுத்தம் செய்யும் பெண்ணின் பெயர் என்ன என்பதே. அவளுக்கு மட்டுமல்ல, அங்கிருந்த யாருக்குமே தெரியவில்லை. பதில் தாள்களை பேராசிரியர் எடுத்து சென்றபோது ஒரு மாணவி அவரிடம், ஐயா, கடைசி கேள்விக்கு பதில் யாருக்கும் தெரியவில்லையே, அதனால் எங்கள் மதிப்பெண்கள் குறையுமா என்று கேட்டாள். அதற்கு அவர், ஆம், உங்கள் வாழ்வில் ஒவ்வொருவரும் உயர்ந்த தாழ்ந்த மக்களை சந்திக்கக்கூடும். ஒவ்வொருவரும் முக்கியமானவர்கள் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். ஒரு புன்னகை செய்து எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டாலே அவர்கள் முகம் மலரும். நீங்கள் இப்போதிருந்தே இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த கேள்வியை நான் வைத்தேன் என்றார். பிரியமானவர்களே, நம்மில் அநேகர் நமக்கு கீழ் தாழ்ந்து வேலை செய்யும் ஒருவரையும் கண்டுகொள்வது கிடையாது. அவர்களோடு நான் பேசினால் என் தராதரம் என்ன ஆவது என்று நாமே அவர்களோடு இணைந்து கொள்வதை தடுத்து விடுகிறோம். அநேகருக்கு தங்களுக்கு காப்பி கொண்டு வந்து வைக்கும் ஊழியனின் பெயர் தெரியாது. வாசலில் நிற்கும் செக்யூரிட்டியின் பெயர் தெரியாது. அவர்களோடு பேசினால் நம்மிடம் பணம் கேட்டு விடுவார்களோ என்று அநேகருக்கு பயம். நம்மிலும் தாழ்ந்தவர்களோடு பேச்சுவார்த்தை வைத்து கொண்டால் நாமும் அவர்களில் ஒன்றாக மற்றவர்கள் நினைத்து விடுவார்களோ என்று சிலருக்கு பயம். அவர்களும் மனிதர்கள்தான் என்பதை நினைக்க வேண்டும். அவர்களிடம் பேச்சு கொடுத்து, எப்படி இருக்கிறீர்கள், உங்கள் குடும்பம் சுகந்தானே என்று விசாரித்து பாருங்கள். அடுத்த முறை வரும்போது உங்களுக்காக எதையும் செய்வதற்கு அவர்கள் தயாராக இருப்பார்கள். என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்கு தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள் என யாக்கோப்பு 2:5-6 நாம் படிக்கின்றோம். நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனித்து அறிகிறான் என நீதிமொழிகள் 29:7 வேதம் கூறுகிறது. ஏழைகளையும் சமுதாயத்தில் தாழ்ந்த நிலையில் உள்ளவர்களையும் நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாமும் ஒரு நாள் தாழ்வில் இருந்துதான் இப்பொழுது கர்த்தருடைய கிருபையால் இந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஏழைகளை விசாரிக்கிற தேவன் நம் தேவன். அவர் நியாயமாய் அவர்களுடைய வழக்கை விசாரித்து நியாயம் செய்கிறவர். அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாமும் ஏழைகளையும் தாழ்ந்தவர்களையும் தரித்திரரையும் அன்போடு விசாரித்து நம்மால் என்ற அளவு உதவ வேண்டும். வருடத்தில் ஒரு முறையாவது நாம் குருடர்களையும் ஊனர்களையும் ஏழைகளையும் விருந்துக்கு அழைத்து உணவு கொடுப்போமா? அவர்கள் மீண்டும் நமக்கு விருந்து தர மாட்டார்கள். ஆனால் நமக்கு பலன் கர்த்தரிடத்திலிருந்து வரும். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர் தேர்தலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்று லூக்கா 14:13-14 நாம் படிக்கின்றோம். பிரியமானவர்களே, ஏழைகளை நேசிப்போம், அவர்களுக்கு உதவி செய்வோம். நீதிமான்களின் உயிர்த்து எழுதலில் நமக்கு பதில் செய்யப்படும். ஆமேன், அல்லேலூயா. நாம் அனைவரும் ஒரு மனதாக இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம்.
எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் எங்கள் சகோதரனாக நண்பனாக நாங்கள் பார்ப்போம் என்றால் உலகில் பிரச்சனைகளே இருக்க முடியாது. நாங்கள் ஏழைகளையும் தாழ்ந்த நிலையில் உள்ளவர்களையும் நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எங்களால் இயன்ற உதவிகளை செய்ய கற்றுத்தாரும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.